பிக்பாஸ் வீட்டில் சண்டை மட்டும் இருந்தால் போதுமா, கொஞ்சம் அழுக சென்டிமெண்ட் இதெல்லாம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்காக ஒரு ப்ரோமோ அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. அப்படி என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மோகன் வைத்தியா சார் வந்து நேற்றுலாம் ரொம்ப கலகல ஜாலியாக பேசி சிரிச்சுட்டே இருந்தார், ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஓன்னு அழுதுகிட்டே இருக்கார். ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறது கூட எனக்கு ஆள் இல்லை, நான் அவ்வளோ லோன்லியாக இருக்கேன், என் கூட என் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணக்கூட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்புனார். அண்ட் அதை பார்த்ததும் அங்கே இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாம் ரொம்ப மனசு உருகி, ஓகே ஓகே ரிலாக்ஸாக இருங்க, நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு பசங்களாக இருக்கும், நீங்கள் வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு அப்பாவாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசியிருக்காங்க. இது பார்க்கும் போது அண்ட் கேட்கும் போது நம்மளுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக போதும், பிக் பாஸ் இதை சும்மா விட மாட்டாரே, எதனால் ஒரு ட்விஸ்ட் வைப்பாரே அப்படின்னு தோணுது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது கண்டிப்பாக வந்து நல்லா அப்படியே ஸ்மூத்தாக போகுமா, இல்லை எதனால் ட்விஸ்ட் வச்சு நம்மளுக்கே வந்து ஆப்பு வைப்பாங்களான்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.